அரசு முறை பயணமாக துபாய் மற்றும் அபுதாபி சுற்றுப்பயணம் முடித்து தமிழகம் திரும்பிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இன்று அதிகாலை சென்னை விமான நிலையத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர், காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக வெளிநாட்டு பயணமாக துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பயணம் வெற்றிகரமாக, மகிழ்ச்சிகரமான பயணமாக அமைந்தது என்பதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எப்படி துபாய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாடாக உருவாகியிருக்கோ அது மாதிரி என்னுடைய பயணமும் மிக பிரம்மாண்டமான வகையில் அமைந்தது என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 6 மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களோடு எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இரும்பு தளவாடங்கள் துறையில் இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல்ஸ் துறையோடு 1,100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஜவுளித்துறையைச் சார்ந்த ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உணவுத்துறையைச் சார்ந்த டிரான்ஸ்வெல் குழுமத்தோடு 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. மருத்துவத்துறையைச் சார்ந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் நிறுவனத்தோடு 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தைச் சார்ந்த ஷெராப் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில் மற்றும் கட்டுமானத்துறையைச் சார்ந்த லூலு நிறுவனத்தோடு 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த 6 நிறுவனங்களோட 6,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஆக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதன் மூலமாக 14,700 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகப் போகிறது. ஆகவே இந்த பயணம் ஒரு மகத்தான பயணமாக, வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். துபாய் மற்றும் அபுதாபிக்கு சென்று அந்த நாட்டினுடைய முக்கியமான துறைகளின் அமைச்சர்களையும், அரசு சார்ந்த அலுவலர்களையும், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்களையும் நான் சந்தித்து உரையாற்றியிருக்கிறேன்.